சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய நடிகர், உலகத்திலே சிறந்த நடிகருங்கிறது தெரியும். அவர் நடிப்பில் கதாநாயகன பீக்கில் இருந்த டயமும் அரசியலையும் ஈடுபட்டார். காங்கிரஸ் கட்சியில் இணைந்து காமராஜர் இருந்த காலத்தில் தீவிரமாக உழைத்தார். அவர் சினிமாவில் ஒரு நல்ல பீக்கில் இருந்த டயம், ஸ்டாராக உயர்ந்திருக்கிற டயம், அவருக்கு நேரமே கிடையாது. முழுக்க முழுக்க சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம்லாம் இருக்குது. அதை கூட பொருட்படுத்தாமல் காங்கிரஸ் கட்சிக்காக அவர் வந்து வேலை செஞ்சுருக்கார். பிரச்சாரம் மேற்கொள்வது எல்லாமே பண்ணியிருக்கார். அதுக்கு என்ன காரணம்னா, 1967 தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருச்சு. விருதுநகர் தொகுதியில் காமராஜர் டெபாசிட் இழந்துட்டார். அப்போ காங்கிரஸு பெரிய கெட்டவர் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த காங்கிரஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி ஐயா அவர்கள் ஊர் ஊராக, அதாவது அவ்வளோ பெரிய நடிகர், ஊர் ஊராக தெரு பிரச்சாரங்களை செய்து சைக்கிள் பேரணி நடத்தி அந்த கட்சியை மீட்பதற்காக கடுமையாக போராடி இருக்கிறார். அப்படி அரசியலில் காங்கிரஸ் கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனால் சிவாஜி ஐயா அவர்களுக்கு சினிமாவில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தாரோ அரசியலில் ஜொலிக்க முடியவில்லை, வெற்றி பெறவும் முடியலை. ஏன்னா அவர் வேட்பாளராக கூட நின்றிருக்கார், தொகுதியில் போட்டியிட்டு கூட வெற்றி பெற முடியவில்லை. ஏனென்றால் நல்ல நடிகருங்கிற அந்த மாஸ் இருக்குல்ல, அதை தாண்டி அரசியலில் இவர் எவ்வளோ பெரிய போஸ்டிங் போனாலும் இவ்வளோ பெரிய நடிகருங்கிற அந்த மாஸ் மக்கள்கிட்ட பதிஞ்சதுனால, நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே, எதுக்கு இந்த உங்களுக்கு இந்த வீணாக போன அரசியல், இதெல்லாம் உங்களுடைய லெவலுக்கு இது வேணாங்கிற அந்த சைக்காலஜிக்கல் சிந்தனை மக்கள்கிட்ட வந்து தான் அவரை புறக்கணிச்சிட்டாங்க. காலங்காலமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து அந்த கதர் வேட்டி கட்டி அரசியல் செய்த ரகுபதி அவர்கள் அந்த காங்கிரஸோட கதர் வேட்டியை தூக்கி போட்டுட்டு எம்ஜிஆரோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை கதர் வேட்டியை கட்டிக்கிட்டு அண்ணாதிமுகவிலே சேர்ந்துட்டார். ஸோ அந்தளவுக்கு அவர் சேர்ந்துட்டார் என்கிறத விட எம்ஜிஆர் பெருந்தன்மையோடு அவர் சேர்த்துக்கிட்டார். அப்படி அரசியல் வாழ்விலும் சினிமா வாழ்விலும் உத்தமராக வாழ்ந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.